அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு கடிகாரம் தொடர்பான ஒரு சில கணக்குகளை பார்க்க போகிறோம். வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளோட முதல் கணக்கு, கடிகாரத்தில் இரண்டு முட்களுக்கு இடையே 4 மணி அளவில் உள்ள கோண அளவு என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். அதுக்கு முதல்ல நாம் கவனிக்க வேண்டியது கொடுத்துருக்கிற இந்த நேரம். இங்கே நமக்கு மணி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, நிமிடம் எதுவும் கொடுக்கல. ஸோ மணியை மட்டும் கொடுத்து கோண அளவு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, கொடுத்துருக்கிற மணியோட ஜஸ்ட் நீங்கள் 30 பெருக்குனாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ இங்கே 30 4ஆல் பெருக்கணும்னா 120. ஸோ 120 டிகிரி, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த ஆன்சர் போடுறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சின்ன விஷயத்தை கவனிக்கணும். அதாவது கொடுத்துருக்கிற இந்த மணிக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் கண்டிப்பாக 180 விட சின்னதாக தான் இருக்கணும். ஒருவேளை 180 விட அதிகமாக நமக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா அதற்கு 360லேருந்து நமக்கு வந்த ஆன்சரை கடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடியதான் நம்மளுடைய ஆன்சர். மறந்துடாதீங்க, வரக்கூடிய ஆன்சர் 180 விட அதிகமாக இருந்துச்சுன்னா 360லேருந்து கழிக்கணும். நம்ம அடுத்த கணக்கில் இதே போல வர மாதிரி ஒரு கணக்கு பார்க்கலாம். கடிகாரத்தில் 2 முட்களுக்கு இடையே 11 மணி அளவில் உள்ள கோண அளவு என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்க நிமிடங்கள் கொடுக்கல. ஸோ 11 30ஆல் பெருக்குனா நமக்கு ஆன்சர் வந்துடும். 11 30ஆல் பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது 330. 330 அப்படிங்கிறது 180 விட அதிகமான எண். ஸோ மறக்காம நமக்கு கிடைச்ச இந்த ஆன்சரை 360லேருந்து நம்ம கழிச்சு தான் போடணும். ஸோ 360லேருந்து 330 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 30 டிகிரி. இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தான் இது. இதே கணக்குக்கு நான் இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன். இன்னொரு மெத்தடு என்ன அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிற மணி 6 மணியை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா கொடுத்துருக்கிற மணியை 12லேருந்து கழிச்சிடுங்க. 12லேருந்து கழிச்சுட்டா நமக்கு கிடைக்கிறது 1 தான் கிடைக்கும். இந்த 1க்கு 30 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு டைரக்டாகவே ஆன்சர் கிடைச்சிடும் 30 டிகிரி. ரெண்டு விதமாக போடலாம். கொடுத்துருக்கிற மணியை 30ஆல் பெருக்குனா 330. இது 180 விட அதிகமாக இருக்குது அப்படின்னு 360லேருந்து கழிச்சு ஆன்சர் போட்டிருக்கோம். ரெண்டாவது மெத்தடில் கொடுத்துருக்கிற நம்பரை பார்க்குறோம். இந்த நம்பர் 6 விட அதிகமாக இருந்தா 12லேருந்து கழிச்சிடுங்க. ஸோ 12லேருந்து நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு 1 கிடைக்கிது. 1ஆல் பெருக்குனா 30 டிகிரி நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். நம்மளுடைய அடுத்த கணக்கு 6 மணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6 மணி அப்படிங்கிறத நான் எதுலேருந்தும் கழிக்க தேவையில்ல, ஏன்னா 6 விட அதிகமாக இருந்தால் தான் கழிச்சு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் டைரெக்டாக 6 மணியை 30ஆல் பெருக்கிறேன். பெருக்குனா எனக்கு கிடைக்கிறது 180 டிகிரி. அப்போது 180 விட அதிகமாக இருந்தால் தான் நம்ம 360லேருந்து கழிப்போம். ஸோ இங்கே நம்ம கழிக்க தேவையில்ல. ஸோ 180 டிகிரி தான் நம்மளுடைய ஆன்சர். இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தான் இது. இந்த கணக்கை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இதோ இந்த ரெண்டு கணக்கை உங்களுக்காக கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு கணக்கை நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.